ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தமிழ் ரெசிபீஸ் சேனல். தமிழ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்ப்போமா? கல்கண்டு வடை. செய்ய தேவையான பொருட்கள்: உளுந்தம் பருப்பு 1/4 அழகு, பச்சரிசி 1 கைப்பிடி, கல்கண்டு தட்டியது 1 ஆழாக்கு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? பச்சரிசியும் உளுந்தம் பருப்பையும் நல்லா ஊற வச்சு, நல்லா ஊறினதும் தண்ணி சேர்க்காம கெட்டியா அரைச்சுக்கோங்க. 1/4 பதம் அதை அரைச்சதும் பொடிச்சு வச்சிருக்க கல்கண்டி அதுல சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. எல்லாம் நல்லா சேர்ந்து அரைச்சு வந்ததும் பாத்திரத்துல எடுத்து வச்சிடுங்க. அப்புறம் அடுப்புல ஒரு பேனை வச்சு அதில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி காய வைங்க. எண்ணெய் காஞ்சதும் இந்த மாவை சின்ன சின்ன வடையாக தட்டி அதில் போட்டு, ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு அந்த பக்கமும் வெந்ததும் எடுத்துடுங்க. சுவையான கல்கண்டு வடை தயார். வடையை பொரிக்கிறதுக்கு எண்ணெயை காய வைக்கிறப்போ அடுப்பை அதிகமான ஃபயரில் வைங்க. எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃபயருக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் வடையை போட ஆரம்பிங்க. தீ அதிகமாகவே இருந்துச்சுன்னா வடையை பொரிக்கிறப்போ வடை மேலே வெந்தும் உள்ள வேகாமல் மாவாகவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால தீயை நிதானமாக வச்சு எல்லா வடையும் பொரிச்சிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்ம தோஸ்து உங்களுக்கு ஒரு கிச்சன் டிப் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு, கேட்குறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். எண்ணெய் பலகாரங்களை டப்பால போட்டு வைக்கும் போது உப்பு துணியில முடிஞ்சு அதுல போட்டு வச்சா காரட் வாட வராம இருக்க அது ஹெல்ப் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். ரெசிபிய உங்க இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன்ஸோட ட்ரை பண்ணி பாருங்க. அதோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸை சேனலோட ஃபேஸ்புக் பேஜ்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சரியா? ஓகே, பை.